உங்ககிட்ட ஒரு அழகான டீக்கப் இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம அந்த டீக்கப்பை தள்ளிவிட்டு உடைச்சிடுறீங்க. உடஞ்ச அந்த டீக்கப்பை ஒட்ட வைக்கிறது ரொம்பவே ஈஸி, பட் ஒட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்கேச்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, நமக்கு பிடிச்ச டீக்கப்பை உடச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. ஆஃப்டர் ஆல், ஒரு சின்ன டீக்கப்புக்காண்டி ஃபீல் பண்ணுற நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப ஈஸியாக அவங்கள ப்ரோக் பண்ணுறீங்க, ஹர்ட் பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்துகிறீங்க. ஒரு சின்ன டீக்கப் மேலே காட்டுற அக்கறையை நம்ம கூட இருக்கிற உறவுகள் தான் நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். கொஞ்சம் சாரின்னு கேட்குறதுல நமக்கு அவ்வளோ ஈகோ ப்ராப்ளமாக இருக்குது. பட் எந்த தப்பும் பண்ணாதவங்க இங்கே எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் சாரி கேட்டு திரும்ப வந்து பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு பேச யாரும் இல்லைங்கிறதுனாலலாம் கிடையாது, அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஈகோவை விட உங்கள் உறவை ரொம்ப மதிக்கிறாங்கன்னு அர்த்தம்.